நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் ச லோகேஸ்வரி மோகன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாட்டில் ரமலான் சந்தையை நடத்துவதா இல்லையா என்பது புதிய உத்தரவை பொறுத்தே உள்ளது. மருத்துவ தேவை உள்ளவர்கள் 10 கிலோமீட்டர் தூரம் தாண்டி பயணிக்கலாம். நாட்டில் இன்று புதிதாக 217 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த உயிர்கொல்லி வைரஸ் தொற்றுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை தற்போது 3333 அதிகரித்துள்ளது. அதே சமயம் இன்று அந்த தொற்றிலிருந்து குணமடைந்து 60 பேர் வீடு திரும்பினர். கடந்த 24 மணி நேரத்தில் COVID-19 தொற்றினால் 3 உயிரிழப்புகள் பதிவானதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதுவரை அந்த கொள்ளை நோயினால் நாட்டில் 53 பேர் பலியாகியுள்ளனர். உயிரிழந்த 51வது நபர் 84 வயதான மலேசிய பெண்மணி ஆவார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மார்ச் மாதம் 12 தேதி வரை சுங்கைபுலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பின் தேசிய இருதய கழகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். சிகிச்சை பலனின்றி நேற்று நண்பகல் மணி 1:07 அவர் உயிரிழந்தார். 52வது நபரான 52 வயது உள்நாட்டு ஆடவர் நக்ரிசிம்பிலான் துவன்கு ஜாஃபார் மருத்துவமனையில் இன்று காலை மணி 7:55 உயிர் இழந்தார். பெரா ராஜா பிரமைசூரி பைனூன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 53வது நபரான 73 வயது உள்நாட்டு பெண்மணி ஆவார். உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, இருதய நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மார்ச் 24 தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளை இன்று காலை மணி 9:30 உயிரிழந்தார். இந்த வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 827 பேராக உயர்ந்துள்ள மகிழ்ச்சியான செய்தியையும் டாக்டர் நூர் ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். இதனிடையே COVID-19 தொற்றுக்கு இலக்கான 108 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 54 பேருக்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் வரையில் ரமலான் சந்தையை நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதில்லை என அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு ரமலான் மாதத்திற்கு முன்னதாகவே முடிவுக்கு வந்தாலும் தேசிய பாதுகாப்பு மன்றம் மக்கள் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகளை அறிமுகப்படுத்தும். அந்த நடைமுறைகளை பொறுத்தே சந்தைகளை திறப்பதா இல்லையா என முடிவு செய்யப்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் தத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார். Maka soal yang berkaitan dengan pasal Ramadan dan sebagainya akan ditentukan selepas ini. Sama ada boleh dilaksanakan ataupun dilaksanakan dengan SOP-SOP yang tertentu. Cuma selagi PKP 2 ini diteruskan ataupun tiba-tiba ada PKP lain, pasal Ramadan tidak dibenarkan. புத்ராஜயாவில் நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் சிறப்பு சந்திப்பு கூட்டத்தை நடத்திய பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தி 16வது நாளான நேற்று உத்தரவை மீறிய குற்றத்திற்காக கைதானவர்களின் எண்ணிக்கை 6.8 விழுக்காடாக குறைந்தது. முந்தைய நாளில் கைதான 562 பேரை காட்டிலும் நேற்று 524 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் ராணுவம் இடையிலான ஒத்துழைப்பின் கீழ் நேற்று நாடு தழுவிய நிலையில் 737 சாலை தடுப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 4,3,336 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. அதோடு 25,614 திடீர் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 4,564 கடைகள் சோதனையிடப்பட்டன. இதனிடையே கடந்த மார்ச் 27 தேதி தொடங்கி நேற்று வரையில்
காடு தழுவிய நிலையில் 371 பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாடு அமலில் இருக்கும் காலத்தில் அனைத்து வங்கிகளிலும் பேநேட்டிலும் உள்ள ஏடிஎம் பணம் பட்டுவாடா இயந்திரங்களின் வழி பணத்தை வெளியேற்றுவதற்கு விதிக்கப்படும் ஒரு ரிங்கிட் கட்டணம் தற்காலிகமாக அகற்றப்படுகிறது. ஏப்ரல் 6 தொடங்கி நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலம் வரையில் அது தொடரப்படும் என அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ஏடிஎம் பண பட்டுவாடா இயந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒருவர் மற்றவருக்கான இடைவெளியை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். முடிந்தவரை வெளி நடமாட்டத்தை குறைக்க இணையம் வாயிலான பண பரிவர்த்தனையை மேற்கொள்ளும்படி அமைச்சர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தின் COVID-19 சிறப்பு நிதியுதவி திட்டத்திற்கு 5 தனியார் நிறுவனங்கள் 46 லட்சம் ரிங்கிட் நன்கொடையை வழங்கின. பிரதமர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அந்த நன்கொடையை பெற்றுக்கொண்டார். நாட்டின் கார் தயாரிப்பு நிறுவனமான புரோடுவா 20 லட்சம் ரிங்கிட்டும், சபுரா ஹோல்டிங்ஸ் நிறுவனமும் 99 ஸ்பீட் மார்ட் நிறுவனமும் தலா 10 லட்சம் ரிங்கிட்டும், கொங்வா ஈட் போ பிரஸ் நிறுவனம் 6 லட்சம் ரிங்கிட்டும் நன்கொடையாக வழங்கின. மாசிங் குரூப் நிறுவனம் 39 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 20 சுவாச கருவிகளை நன்கொடையாக வழங்கியது. ஆர் எஸ் பி குழுமம் சுகாதார அமைச்சின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக 10 லட்சம் ரிங்கிட்டை செலுத்தியிருக்கிறது. COVID-19 தொற்றை சமாளிப்பதற்காக இந்த நிதியுதவி திட்டத்திற்கு தனிநபர்களும் நிறுவனங்களும் வழங்கியிருக்கும் நன்கொடை இதுவரை 1,95,20,000 ரிங்கிட்டை எட்டியுள்ளது. மருந்தும் சிகிச்சையும் தேவைப்படுபவர்கள் மட்டுமே 10 கிலோமீட்டரையும் தாண்டி பயணிக்க அனுமதிக்கப்படுவர். அது ஒரு தேவை என்பதாலும் எல்லா இடங்களிலும் அருகாமையிலேயே சுகாதார மையங்கள் இல்லாத காரணத்தாலும் அந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். Perkara ini banyaknya berlaku di negeri Sarawak dan Sabah, betul eh. Tetapi macam di Kuala Lumpur, ya, perkhidmatan kesihatan dekat, ya. Jadi kita mempunyai kelonggaran, ya, khusus untuk mereka yang mendapatkan rawatan-rawatan disebut. Jadi tidak ada masalah sebenarnya, ya. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் ஒரு நபர் தனது வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு மேற்போகாத தூரம் வரை பயணிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அதே சமயம் சரியான காரணமின்றி மற்றொரு சம்பந்தப்பட்ட அந்நபருடன் மற்றொருவர் இருக்கக்கூடாது. நடமாட்ட கட்டுப்பாடு அமலில் இருக்கும் காலகட்டத்தில் இணையம் வாயிலான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சு உத்தேசிக்கவில்லை. எனினும் நடப்பு சூழலுக்கு ஏற்றவாறான கற்றல் கற்பித்தல் முறையை பயன்படுத்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வலியுறுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் முகமது ரஸி மஜிதீன் தெரிவித்தார். அண்மையில் 5 லட்சம் பெற்றோர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வை அடிப்படையாக கொண்டு அம்முடிவு எடுக்கப்பட்டதாக டாக்டர் முகமது ரஸி மஜிதீன் கூறினார். இணையம் வாயிலான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ளும் அளவிற்கு பெரும்பாலான மலேசியர்களுக்கு போதுமான வசதி இல்லை என்பதை கல்வி அமைச்சு கண்டறிந்திருப்பதாக அவர் சொன்னார். எனவே நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு காலகட்டம் முழுவதும் எம்மாதிரியான கற்றல் கற்பித்தல் முறையை மேற்கொள்ளலாம் எனும் சுதந்திரத்தை ஆசிரியர்களிடமே விட்டு பதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து மாணவர்களுக்கும் சரிசமமான இணைய வசதி கிடைப்பதில்லை. ஆகவே இணையம் வாயிலான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ள எந்தவொர் ஆசிரியரும் பள்ளியும் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றார் அவர். மேலும் இவ்வாண்டு முதன்மை தேர்வுகளுக்கு அமரவிருக்கும் இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு என கல்வி அமைச்சு சிறப்பு கல்வி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் டாக்டர் முகமது ரஸி மஜிதீன் தெரிவித்தார். இம்மாதம் 6 தொடங்கி அந்த 2 மணி நேர நிகழ்ச்சியை ஆர்டிஎம்இன் டிவி ஓகே அலைவரிசையின் வாயிலாக தினமும் பார்க்கலாம் என்றார் அவர். ஆர்டிஎம்இன் பிச்சார நராத்தீப் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் முகமது ரஸி மஜிதீன் செய்தியாளர்களிடம் பேசினார். வெளிநாடுகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் நாடு திரும்ப உத்தேசித்திருந்தால் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு தடை விதிக்கப்படாது. எனினும் தாயகம் திரும்புவதற்கான அனைத்து விவகாரங்களையும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அல்லது அவர்களின் குடும்பத்தினரே ஏற்க வேண்டுமென உயர்கல்வி அமைச்சு தெரிவித்தது.
நாடு திரும்ப உத்தேசித்திருக்கும் மாணவர்கள் அது குறித்து மலேசிய கல்வி பிரதிநிதிகளிடம் அவர்கள் கல்வி பயிலும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகத்திடமும் தெரிவிக்க வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் நோராயினி பின்தி அஹமத் தமது ஃபேஸ்புக் சமூக அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிவித்தார். தாயகம் திரும்பும் அனைத்து மாணவர்களும் நாட்டின் அனைத்துலக நுழைவாயில்களில் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். அதோடு அம்மாணவர்கள் நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பின் கண்காணிப்பின் கீழ் உள்ள தனிமைப்படுத்தும் மையத்தில் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவர். இன்னும் வெளிநாடுகளில் உள்ள மாணவர்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்படும் வேளை அவர்கள் உள்ளூர் அரசாங்கம் பல்கலைக்கழக தரப்பு ஆகியோரின் கட்டளைகளை பின்பற்றி நடக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு கடுமையாக்கப்பட்டிருக்கும் ஜொஹோர் க்ளுவாங் சுங்கைரங்காம் பகுதியில் ராணுவத்தின் 3 ட்ரோன் ஆளில்லா சிறு விமானங்களின் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. வான் மார்க்கமாக கம்போங் டத்தோ இப்ராஹிம் அஜித், பண்டாபாரு டத்தோ இப்ராஹிம் அஜித் பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகின்றது. இந்த வான் மார்க்க சோதனை நடவடிக்கைக்கு ராணுவத்தின் பாதுகாப்பு உளவு பிரிவைச் சேர்ந்த கர்னல் அப்துல் ராசாக் சிபி தலைமையேற்றுள்ளார். நேற்றிரவு 8:30 தொடங்கி 10 வரை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆளில்லா சிறு விமானங்கள் பறக்கவிடப்பட்டன. அந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட பகுதியில் பொதுமக்களின் நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது கண்டறியப்பட்டது. அப்பகுதிகளில் எடுக்கப்பட்ட காட்சிகள் நேரடியாக ராணுவ தளத்திற்கும் புக்கிர் அமான் போலீஸ் நிலையத்திற்கும் புத்ராஜயாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயல்பாட்டு மையத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் காலை 7:30 முதல் 10 வரை இந்த ஆளில்லா விமானங்கள் பறக்கவிடப்படும். நேற்று தொடங்கி ஜொஹோர் மாநிலத்தில் உள்ள பத்துபஹார், மூவார் மாவட்டங்களிலும் மலாக்கா, நெகிரி சம்பிலான் மாநிலங்களிலும் சோதனை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டு ரமலான் சந்தையை நடத்துவதில்லை எனும் முடிவில் நாட்டின் சில மாநிலங்களின் வரிசையில் பினாங்கும் இணைந்து கொண்டிருக்கின்றது. மாநில பாதுகாப்பு செயற்குழு கூட்டத்தில் அது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சாவ் கன்யோ தெரிவித்தார். COVID-19 வைரஸ் தொற்றை கையாளும் நோக்கத்துடனும் மக்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் முன்னிறுத்தி பினாங்கில் ரமலான் சந்தையை நடத்துவதில்லை எனும் முடிவு எடுக்கப்பட்டது. அதே சமயம் இம்மாதம் 6 தொடங்கி திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரையில் சில சேவைகள் இயங்க அனுமதிக்கப்படுவதாக சவ் கன்யோ கூறினார். அவற்றில் விவசாய பொருட்களை விற்கும் கடைகள், வளர்ப்பு பிராணிகளுக்கான உணவு விற்கும் கடைகள், உபரி பாகங்களை விற்கும் கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. காலை 8 தொடங்கி மாலை 2 வரை குறிப்பிட்ட அந்த கடைகள் இயங்க அனுமதிக்கப்படுவதாக சவ் கன்யோ குறிப்பிட்டார். விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தும் ஃபார்மா கூட்டரசு வாரியம் நாடு முழுவதும் காய்கறிகள், மீன், இறைச்சி ஆகியவற்றை விற்கும் 47 சந்தைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 30 சந்தைகள் கட்டம் கட்டமாக ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் 77 விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என விவசாயம், உணவு, தொழில்துறை துணை அமைச்சர் ரத்துஸ்ரீ அகமத் ஹம்சா தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கும் இந்த ஃபார்மா சந்தைகளில் அன்றாட உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் வாங்கலாம். விவசாயிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள், மீனவர்கள் ஆகியோருக்கு உதவும் அதேவேளை மக்களுக்கும் போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமத் ஹம்சா கூறினார். மலாக்கா ஃபார்மா அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் மக்கள் வேண்டிய அளவிற்கு மட்டும் பொருட்களை வாங்கி வைக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். நாளை தொடங்கி ERL விரைவு ரயில் சேவை நிறுவனம் அதன் அனைத்து ரயில் சேவைகளையும் தற்காலிகமாக ரத்து செய்கிறது. நடமாட்ட கட்டுப்பாடு முடிவுக்கு வரும் வரையில் விரைவு ரயில் சேவைகளும் செயல்படாது என அந்நிறுவனம் தெரிவித்துக் கொண்டது. ERL சேவைக்கான டிக்கெட்டுகளை வாங்கியவர்கள் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ERL விரைவு ரயில் சேவைக்கு பதில் மாற்று போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும்படி மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தமது நிறுவனத்தின் இந்த முடிவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ERL நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டது. இந்நிறுவனத்தின் சேவை குறித்து மக்கள் www.kliaexpress.com அகப்பக்கத்தை நாடலாம் அல்லது 3226780000 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம்.
பிற்பகல் மணி 1:30 மை ஃப்ரீ வியூ 1-2-3 தமிழ் செய்தி ஒளியேறும். இணைய தவறாதீர். மீண்டும் சந்திப்போம்.